எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம அகைன் ஒரு பேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டைரி மில்க் கேக் வந்து பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக டைரி மில்க் ஃபில்லிங் வச்சு, கம்ப்ளீட்டாக வந்து டைரி மில்க் வந்து வச்சு கனாஷ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்கில் போயிடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரி மில்க்கை வச்சு ஒரு ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி டைரி மில்க் வந்து எடுத்துக்கோங்க, சாக்லேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ரோ வந்து சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து 1/4 கப் வந்து மில்க் வந்து பாயில் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க, வார்மாக இருக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணுங்க, நல்லா சூடு பண்ணணும். அது வந்து திக்காக வந்து உங்களுக்கு அந்த ஃபில்லிங் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். ஸோ இப்போ நான் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு வந்து சாக்லேட் ஃபில்லிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சலிக்கிறது எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 kg கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ 1/2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூனில் வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு வந்து டைரி மில்க் கேக் அப்படிங்கிறனால நமக்கு வந்து மெயின் ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து எடுக்க போகிறோங்க. பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா தலை தட்டி வந்து பேக்கிங் பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கணுங்க, இல்லைன்னா நமக்கு கேக் வந்து சாஃப்டாக வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணணுங்க. பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து போட்டால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. 2-3 தடவை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு கேக் வந்து டவுன் ஆகாமல் நமக்கு வந்து நல்லா ரைஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போது நான் 2-3 தடவை வந்து நல்லா சளிச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ண உடனே நீங்கள் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணுங்க. 180 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாங்க. வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி 2 எக் வந்து எடுக்கிறேன். எக் வந்து கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு சில்னஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் கேக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் பிஃபோரே வந்து எக் எடுத்து வெளில வச்சுருங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. இப்போது இந்த எக்கை வந்து நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சுகர் வந்து எடுத்திருக்கேன். சுகர் வந்து நீங்கள் பவுடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக் வந்து பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகரை ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எக் வந்து நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஓ, இந்த எக் பேட்டரோட நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணோன்னே பீட்டிங் வந்து ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த ஆயில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணால் போதும். ஏன்னா ஆயில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் டைரி மில்க் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மில்கோட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணணும். இப்போது நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா எக்கோட ஃபோமினஸ்லாம் போயிடும். போயிடுச்சுன்னா கேக் வந்து ரைஸ் ஆகாது, ரொம்ப ரொம்ப கல் மாதிரி வந்துடும். அதனால் இந்த மிக்சிங் தான் இந்த கேக் மேக்கிங்லே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். நான் இன்றைக்கி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தாங்க பண்ண போகிறேன். அதனால் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பேட்டர் வந்து நம்ம அதில் போர் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து போர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நல்லா வந்து 4 சைடும் தட்டி விட்டுட்டு ஒரு சாப்ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க.
இப்போது என்னோட கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன் டே பிஃபோரே வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்லிங், அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் பார்ட்டுக்கு வந்து போகணும். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், டேரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் வந்துட்டு ஹீட் பண்ணி இந்த மாதிரி கனாஷாக பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு விப்பிங்கோடு போட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கேக் வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு அவ்வளோ லென்த் வந்து தேவையில்லை, சாக்லேட் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன், அதனால் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவனாக வந்து கட் பண்ணிவிட்டு லேயர்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ லேயர்ஸ் வந்து வருங்க. ஈவனாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் பார்ட் வந்து பார்த்துடலாம். சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் மேலே வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நடுவில் வந்துட்டு, நான் வந்து சாக்லேட் அந்த ஃபில்லிங் வந்து ஊற்றுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் டைரி மில்க் சாக்லேட்ஸ் கூட கொஞ்சம் போடலாம் நடுவில் ஃபில்லிங்க்கு, அதுவும் நல்லா தான் இருக்கும். டைரக்ட் சாக்லேட்ஸும் வந்து நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லா லேயரும் வந்து நீங்கள் விப்பிங் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ வந்து மெயினாக வந்து மெயின் டெக்கரேஷன் வந்து பண்ணுறேங்க. டைரி மில்க் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல டார்க் வயலட்டில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து இப்போ வயலட்டில் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டார்க் ஷேடாகவே வந்துச்சு. இப்போ இந்த கோட்டிங்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒரு 10 minutes வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கனாஷ்லாம் ஊற்றி நெக்ஸ்ட் சைடு வந்து ஃபில்லிங் வந்து பண்ணலாம். இப்போது நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு இப்போ ஒரு 10 minutes கழித்து எடுத்துகிட்டு சாக்லேட் கனாஷ் வந்து பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாக்லேட் கனாஷ் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். சைட்ஸ்லாம் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கனாஷ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக சாக்லேட்ஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா டைரி மில்க்கில் பாதி கவர் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக க்ரியேட்டிவாக யோசிச்சு நானாக வந்து இந்த சாக்லேட் பீஸஸ்லாம் வைக்கிறேன். இந்த மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது எனக்கு தோணுன ஐடியா வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரி மில்க் ஸ்டிக்கர்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் ஃபாண்டன்ட்டில் கூட வந்து அந்த இது வந்து எழுதிக்கலாங்க. அவ்வளோதாங்க, என்னோட டைரி மில்க் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த சாக்லேட்ஸ்லாம் வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 to 45 minutes வந்து நல்லா செட் பண்ண வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸாக. இது வந்து மெயினாக என்னோடய ஃப்ரெண்ட் பர்த்டேக்காக நான் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணி எடுத்துகிட்டு போனேங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Archana, happy birthday to you. Want to clap? Lovely. Give feed everybody. You also full, give it to ma'am. Full ma. Melina, you also give it to ma'am. ஸோ எல்லாருமே வந்து இந்த டைரி மில்க் கேக் பேக்கிங் வ்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது ரெசிபி வேணும், வேறு ஏதாவது பேக்கிங் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஷுவராக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா, பை பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.